திருடர்களை பிடித்தபோது தாக்கப்பட்டு உயிரிழந்த திருச்சி நவல்பட்டு காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பூமிநாதன் குடும்பத்தினர் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்தனர். ஏற்கனவே அறிவித்தபடி 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூமிநாதன் குடும்பத்தினரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பூமிநாதனின் மகன் குகன் பிரசாத், தனக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் உறுதிப்படுத்தியதாக கூறினார். கொலையில் சம்பந்தப்பட்ட நபர்களை விரைவாக பிடித்து வேகமாக விசாரணை நடைபெறுவதாகவும் குகன் பிரசாத் கூறினார். சிஎம் சாரை பார்த்துருக்கோம், அவங்க வந்து திருப்பி வேலை இது பண்றோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா எல்லாரும் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. எம்பிஏ படிச்சிருக்கோம், வேலை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளூர் வாய்க்கால்களை தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. கும்பகோணத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. சாலைகளில் மழைநீர் தேங்குவதை தடுக்க உள்ளூர் வாய்க்காலை தூர்வார வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து 10 கிலோமீட்டர் நீளமுள்ள வாய்க்காலை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கும்பகோணம் மேலக்காவிரி பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் குவிந்த ஆயிரக்கணக்கான நீர்ப்பறவைகள் காண்போரை ரசிக்க வைத்தது. ஆண்டுதோறும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் காவிரி கரைக்கு படையெடுக்கும் நீர்ப்பறவைகள் நீரில் பறந்தும் மிதப்பதுமாக ஜாலம் காட்டுகின்றன. இதனால் அப்பகுதி பறவைகள் சரணாலயம் போன்று காட்சியளிக்கிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையின் 2வது கொண்டை ஊசி வளைவில் திரும்ப முயன்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. கர்நாடக மாநிலம் கொல்லைக்காலில் இருந்து கும்பகோணத்திற்கு நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரை உடைத்து அருகே உள்ள 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் லாரி ஓட்டுநர் உட்பட 2 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த போலீசார் கிரேன் இயந்திரம் மூலம் லாரியை மீட்டனர். இந்தியாவின் லடாக் எல்லையில் புத்த மதத்தின் கெலுக்பா பிரிவினரால் நடத்தப்படும் 2 நாள் தியாக திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. திக்ஸே குஸ்டர் என்று அழைக்கப்படும் இந்த விழா லடாக்கில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான திக்ஸே மடாலயத்தில் நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி நடைபெற்ற பாரம்பரியமிக்க சாம்ஸ் நடனம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. வண்ணமயமான அலங்கரிக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் முகமூடிகளை அணிந்தபடி நடன கலைஞர்கள் பாரம்பரிய முகமூடி நடனத்தை அரங்கேற்றினர். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான ஆவணத்தை காட்டினால் மதுபாட்டில் 10% குறைவான விலைக்கு கொடுக்கப்படும் என்று மத்திய பிரதேசத்தில் மாவட்ட நிர்வாகம் அறிவித்ததால் சர்ச்சை எழுந்துள்ளது. மண்ட்சூர் மாவட்டத்தின் ஆகத்தீர்வைத்துறை அதிகாரி ஒருவர் பேசுகையில் குறிப்பிட்ட 3 இடங்களில் அந்த சலுகை அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் பலன் கிடைத்தால் மாவட்டத்தின் இதர பகுதிகளுக்கு சலுகை விரிவுபடுத்தப்படும் என்றார். ஆனால் உள்ளூர் பாஜக எம்எல்ஏ மாவட்ட நிர்வாகத்தின் முடிவுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறியுள்ளார். இந்த முடிவால் குடிகாரர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்று அவர் எச்சரித்துள்ளார். டெல்லி வந்துள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி முன்னிலையில் முக்கிய தலைவர்கள் சிலர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தது தேசிய அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆசாத் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி மம்தா முன்னிலையில் திரிணாமுல் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஏற்கனவே பாஜக சார்பில் எம்பியாக இருந்தவர். இதேபோன்று பீகாரைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதாதளம் முன்னாள் பொதுச் செயலாளர் பவன் வர்மா மற்றும் ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருந்த ஹரியானாவைச் சேர்ந்த முன்னாள் மாநில காங்கிரஸ் தலைவர் அசோக் தன்வாரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். மின்சாரத்தில் இயங்கும் ஆட்டோவை பெண்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு சுயதொழில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்த ஹைதராபாத் நிறுவனம் முன்வந்துள்ளது. 3 ஆண்டுகள் ஆட்டோவை வாடகைக்கு கொடுத்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் ஆட்டோவை விலைக்கு வாங்கும் சக்தி பெண்களுக்கு கிடைக்க அந்நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. ஸ்டார்டிங் நுஞ்சி நேను నేర్చుకుంది అయితే డాడీతోనే. చిన్నప్పుడు డాడీ ఆటో నడిపించేవాడు. అక్కడ నుంచి నాన్న ఏ వెహికల్ తెచ్చినా గానీ ఆ వెహికల్ నేను ఈజీగా నేర్చుకున్నాను అన్నమాట. అంటే నాంతలు నేనే నేర్చుకున్నాను. నాకు ఎవరు అంటే చిన్నప్పటి నుంచి ఈ వెహికల్ నడిపించడం ఇవన్నీ చాలా ఇష్టం అన్నమాట. అట్లా నేర్చుకుంటే సరదాగా నేర్చుకుంది, ఇప్పుడు నాకు ఉపాధి కల్పిస్తుంది.